மே 1 உழைப்பாளர்கள் தினம் கொண்டாடப்பட்டாலும் அது அஜித் ரசிகர்களுக்கு தீபாவளியாகத்தான் இருக்கும். இன்றைய தினம் காலை முதலே இணையத்தை தெரிக்க விடுற அளவுக்கு அஜித்துக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை ரசிகர்கள் வெளிப்படுத்தும் விதத்தில் புகைப்படங்களை வெளியிட்டு வருவாங்க. மேலும் கடந்த முறை அஜித்தின் பிறந்த நாளை முன்னிட்டு விடாமுயற்சி படத்தோட அறிவிப்பு வெளியாச்சு. இந்த வேடமும் அஜித் ரசிகர்களுக்கு செம ட்ரீட் கொடுக்கிற வகையில 3 அப்டேட்டுகள் வெளியாக இருக்கு. முதலாவதாக விடாமுயற்சி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாக இருக்கு. இந்த படத்தோட 75% படப்பிடிப்பு நிறைவடைந்திருக்கும் நிலையில் இன்னும் சில காட்சிகள் மட்டும்தான் படமாக்கப்பட இருக்கு. அடுத்ததா ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல குட் பேட் அக்லிங்கிற படம் உருவாக இருக்கு. இந்த படத்தோட படப்பிடிப்பு ஜூன் மாதம் தொடங்க இருக்கும் நிலையில் அந்த திரைப்படம் அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாக இருக்கு. இதனால இந்த படத்தை பற்றிய தரமான அப்டேட்டும் அஜித் பிறந்த நாளை முன்னிட்டு வெளியாக இருக்கு. மேலும் இப்பொழுது விஜயின் கில்லி திரைப்படம் திரையரங்குகள்ல ரீ ரிலீஸ் ஆகி வசூல்ல பட்டையை கிளப்பிட்டு வருது. இதற்கு போட்டியா அஜித் படமும் ரீ ரிலீஸ் ஆக இருக்கு. இளம் பிரபு மற்றும் அஜித் கூட்டணியில மங்காத்தா திரைப்படம் வெளியாகி செம ஹிட் ஆச்சு. இந்த படத்துல அஜித்துக்கு ஜோடியா த்ரிஷா நடிச்சிருந்தாங்க. இதுவரைக்கும் அஜித்தா பார்த்திராத வித்தியாசமான கேரக்டர்ல வெங்கட் பிரபு அஜித்தை காமிச்சிருப்பாரு. இப்பொழுது மங்காத்தா படம் தான் மே 1 ரீ ரிலீஸ் ஆக இருக்கு. ஆகையால் அன்றைய தினம் திருவிழா கோலம் மாதிரி தான் அஜித் ரசிகர்கள் கொண்டாடுவாங்க. இதை வச்சு கோட் படத்தை இயக்கிட்டு வராரு வெங்கட் பிரபு. அதே வேளையில அஜித் குமாரை வைத்து அவர் இயக்கிய மங்காத்தா திரைப்படம் ரீ ரிலீஸ் ஆக இருக்கு. விஜயையும் அஜித்தையும் சேர்த்து ஒரு படம் எடுக்க ஆசைப்பட்டார் வெங்கட் பிரபு. ஆனா விஜய் அரசியலுக்கு போயிருக்கிற காரணத்தினால அந்த ஆசை நிறைவேற வாய்ப்பே இல்லைன்னு ஆயிடுச்சு.